பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழும் நாட்கள் ஆரம்பமாகும் ஆகஸ்ட். அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் பிக்ஸ் பண்றப்ப சைக்கலாஜிக்கல் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 99.99 அப்படின்னு எண்ட் ஆகிற மாதிரி பிக்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே மனிதர்கள் வந்து லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரீட் பண்றவங்களா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பரா இருந்ததுன்னா சீப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொருளை வாங்குவாங்கன்னு 50 ருபீஸ் அந்த பொருளோட விலைனா அதை 49 அப்படின்னு பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 100னா 99 ஒன்லி, இப்படி 299, 499, 699, 899, 999 ஒன்லி அப்படின்னு விற்பனைய அதிகமாக்கி லாபம் பார்க்க விலைய குறைக்கிற மாதிரி குறைக்கிற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. வேலை செய்யறப்ப வேலை கொஞ்சமா செஞ்சாலும் நிறைய செஞ்ச மாதிரி காமிக்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க. வீட்டு வேலை செய்ததை பத்தி சொல்றப்ப காபி ஈப்பி போட்டு காய் கட் பண்ணி குழம்பு கிளம்ப வச்சு சமைச்சு கமைச்சு போட்டுட்டு விளக்கு கிளக்கி வச்சுட்டு கழுவி கிழுவி ஊத்திட்டு துவச்சு கமைச்சு போட்டுட்டு மடிச்சு இடிச்சு வச்சுட்டு கூட்டி பெருக்கி அள்ளிட்டேன்னு சமைச்சி துவச்சி பாத்திரம் கழுவி கூட்டினத இவ்ளோ லென்த்தியா சொல்லுவாங்க. அப்பதான் நிறைய வேலை செஞ்ச மாதிரி இருக்கும்னு. இதே இது வேலைக்கு போறவங்களா இருந்தா அவதி அவதியா எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடி பஸ் ஆட்டோ பிடிச்சி நாயா பேயா அலைஞ்சி மேல கீழே ஏறி இறங்கி நடையா நடந்து மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு அழுத்து சளிச்சு ஆஞ்சி ஓஞ்சி வர்றதுக்குள்ளன்னு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வர்றத இவ்ளோ நீளமா சொல்லுவாங்க. இப்படி விக்கிறப்ப குறைச்சு சொல்ற ஸ்ட்ராட்டஜி, வேலை செய்யறப்ப கூட்டி சொல்ற ஸ்ட்ராட்டஜின்னு கூட்டுறதும் குறைக்கிறதும் ஹியூமன் ஸ்ட்ராட்டஜி. ஆனா காட்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவர் வேதனைகளை கூட்டவும் மாட்டார், நன்மைகளை குறைக்கவும் மாட்டார், பெருக்கிடுவாரு. நோ அடிஷன், நோ சப்ட்ராக்ஷன், ஒன்லி மல்டிபிளிகேஷன். இந்த ஆகஸ்டும் மந்த் ஆஃப் மல்டிபிளிகேஷனா, பெருக்களின் மாதமாக இருக்கட்டும். தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக அதிக சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இந்த ஆகஸ்டில் இருந்து பெருகும். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்ற வசனத்தின்படி வெளியே வேலை கிடைப்பதன் மூலம் வருமானத்திலும் பெருக்கம், உள்ளே வீட்டை கட்டி வாழ்வதிலும் பெருக்கம் என்று கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக நீங்கள் உள்ளே நுழையும் போது எல்லா நெருக்கங்கள் நீங்கி உள்ளும் புறமும் பெருகி இருந்தது போலவே பெருகுவீர்கள். ஜம்மு காலத்துல வைப்பாங்கல்ல விதவிதமான சீர்வரிசை தட்டுகள், அதுபோல உங்க லைஃபும் விதவிதமான ஆசீர்வாத தட்டுகளால் நிரம்பி பெருகும். வீட்டுல சாப்பிட உட்கார்றப்ப உங்க பந்தியில சேர்களின் எண்ணிக்கை பெருகும். சேர்களில் உட்கார ஒளிவமர கன்றுகளாகிய பிள்ளைகள், மருமகள்கள், மருமகன்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ள பேர பிள்ளைகள் என்று உங்கள் பந்தியை சுற்றிலும் பெருகி போவார்கள். 2 என்பது 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆக பெருகி 10 12 14 16 என்று 16 பெற்று பெருவாழ்வு வாழும் பெருக்கங்கள் பெருகட்டும் என்று இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன்.